நேற்றைய தினம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பட்டத்தை பெறச் சென்ற இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் கோ அரவிந்தசாமி அவர்களை வந்து தன்னுடைய பட்டத்தை வாங்க விடாமல் தமிழக காவல்துறையானது ஆளுநரை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் அவர் அவரை வந்து வெளியேற்றி அதே போல வந்து கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. அந்த சோதனை என்பது அவருடைய ஆடைகளை கலைந்து மிகவும் மோசமான அடிப்படையில் கீழ்த்தரமாக உள்ளாடைகளை அனைத்தையும் கலைந்து அவர்கள் அந்த சோதனையானதை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து திட்டவட்டமான ஒரு மனித உரிமை மீறல். டிஐஜி ஜெயச்சந்திரன் அவர்களும் எஸ்பி ஆசிஸ் ரேவத் அவர்களும் இவர்களோடு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் இந்த கொடூரத்தை வந்து செய்திருக்கிறார்கள். இதனை நாங்கள் இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல அந்த மாணவர் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சில்வர் மெடலிஸ்ட், அந்த மெடலை அவரை வாங்க விடாமல் அதே போல அவருடைய அந்த பட்டத்தையும் வந்து குப்பை போல வந்து அலுவலகத்தில் தூக்கி போட்டு வைத்திருந்தார்கள். நாங்கள் அந்த விசாரணைக்கு பிறகு மாலை அவரை வந்து விடுவித்தார்கள். அதன் பின்பாக குப்பை போல் கிடைத்த தன்னுடைய பட்டத்தை வந்து அவர் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இது வந்து ஒரு மாணவன் தான் ஆசாசியா படிச்சு வாங்கின ஒரு பட்டத்தை பெற விடாம நாங்க ஆளுநரை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இத்தகைய கொடூரமான செயலை வந்து செய்திருப்பது வந்து எந்த வகையிலயும் ஏற்கவே முடியாது. அப்படி எதற்கு நீங்கள் ஒரு ஆளுநரை பாதுகாக்கணும் அப்படிங்கறது தான் நாங்க இந்திய மாணவர் சங்கம் முன்வைக்கிறோம். தொடர்ந்து வந்து திமுக அரசாங்கமானது ஒன்றிய அரசாங்கத்தையும் ஆளுநரையும் பல்வேறு விஷயங்களை எதிர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீட் மசோதாக்கு வந்து ஆளுநர் இத்தனை மாணவர்கள் உயிரிழந்த பின்போ அவர் ஒப்புதல் அளிக்க மறுக்கிறாரு, அவரே வச்சுக்கிறாரு அந்த மசோதாவை. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் இணைத்து கொண்டு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே திமுகவை சார்ந்த அமைச்சர்களை உங்களால் அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்ற முடியுமா? கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அங்க உட்கார்ந்துருக்காரு, அவரை வெளியேற்றுவீங்களா? திமுகவை சார்ந்த எத்தனையோ மாணவர்களும் பேராசிரியர்கள் அங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் திட்டமிட்டு இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைவரை கீழ்த்தரமாக மனித உரிமை மீறலுக்கு உட்படுத்தின செயல்களை வந்து இன்னைக்கு தமிழக காவல்துறையானது செய்திருக்கிறது. இதை கண்டித்து நாங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை கல்வி நிலையங்களிலும் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து கொண்டு சென்றிருக்கிறோம். அதே போல சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை டிஐஜி ஜெயச்சந்திரன் மீதும் அதே போல எஸ்பி ஆசிஸ் ரேவத்தின் மீதும் உரிய நடவடிக்கை. மனித உரிமை மீறல் என்றும் வன்கொடுமை என்றும் அந்த நாங்கள் அந்த குற்றத்தை வந்து பதிவு செய்ய இருக்கிறோம், இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க இருக்கிறோம். அந்த கம்ப்ளைண்டை பதிவு செய்து அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை இந்திய மாணவர் சங்கம் தன்னுடைய போராட்டத்தை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மிருதுளா, இந்திய மாணவர் சங்கம் மாநில இணை செயலாளர். காவல்துறை வந்து முன்கூட்டியே அவரை தடுக்க வேண்டிய இல்ல அவரை வந்து சிறையில் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அரவிந்த்சாமி அப்படி என்ன அங்க செஞ்சிருக்காரு? எதனால காவல்துறை? அதாவது அரவிந்த் சாமி வந்து தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக வந்து சிறை சென்ற ஒரு மாணவர். நீட் தேர்வால பல மாணவர்களும் தமிழ்நாட்டுல உயிரிழந்தாங்க. அதனை எதிர்த்து நமக்கு தெரியும் அந்த நீட் தேர்வுல வந்து மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணாங்க. அப்படி மாணவர்களை கீழ்த்தரமாக வந்து நீட் தேர்வு வந்து அணுகுதுன்றதுனால அந்த நீட் தேர்வை எதிர்த்து போராடியதால் சிறைக்கு சென்றவர் தான் தோழர் அரவிந்த் சாமி. அப்படிப்பட்ட ஒரு தோழரை வந்து இன்றைக்கு அவருக்கு அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணி கிளவுஸ் போட்டு இன்றைக்கு வந்து பிரைவேட் பார்ட்ஸ் உட்பட பல இடங்களை வந்து கைகளை வைத்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு செயலை வந்து தமிழக காவல்துறையானது செய்திருக்கிறது. இவ்வளவு முன்கூட்டியே வந்து பாதுகாப்புக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? அவர் வந்து கருப்பு நிற சட்டை அணியக்கூடாதா? அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இங்கு பேனா கொண்டு போகக்கூடாது, அதே போல் மாஸ்க் அணியக்கூடாது, கைக்குட்டை அணியக்கூடாது, இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அதே போல் அந்த பட்டமளிப்பு விழாவிற்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அனைவரும் முன்கூட்டியே தங்களுடைய கட்டணத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த மாணவர்களை மட்டும்தான் அந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 மேற்பட்ட மாணவர்கள் அந்த நிகழ்வுல பங்கேற்று இருக்கிறார்கள். அப்படி பங்கேற்ற அந்த ஒரு நிகழ்வுல ஒரு மாணவனை தனியா கூப்பிட்டு ஒரு பொது இடத்துல சோதனை செய்து முடியில தலையில ஏதாவது இருக்கா, பேண்ட்ல ஏதாவது இருக்கான்னு ஏதோ தீவிரவாதி போல சோதித்து பிறகு தனி அறையில கூப்பிட்டு போயிட்டு இப்படி உள்ள பூட்டி வச்சு மனித உரிமை மீறல்ல ஒரு காவல்துறையானது ஈடுபடும் சொன்னா நம்ம என்ன மாதிரியான நாட்டுல இருக்கோன்ற ஒரு கேள்வி எழுது. சமூக நீதி, சமூக நீதி என்று வாய்க்கிலேயே பேசிக்கொண்டு இன்றைக்கு ஒரு மாணவ சங்க தலைவரையே தமிழ்நாடு காவல்துறை இப்படிதான் அணுகணும் சொன்னா அது நிச்சயம் இந்திய மாணவ சங்கமானது வேடிக்கை பார்க்கறாது. நாங்கள் கடுமையான போராட்டத்திற்கு நாங்கள் போவோம். எங்களுடைய ஒரே கோரிக்கை
தமிழ்நாடு காவல் துறையானது இப்ப நாங்க வந்து சந்திக்க இருக்கிறோம். அவர்களை வந்து சந்தித்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட காவல் துறையின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை எங்க போராட்டமானது தொடரும். விசாரணையின் பேர்ல உடல் ரீதியாக தாக்கப்பட்டது. அதாவது அதான் அவரோட ஆடைகளை வந்து கலைந்திருக்கிறார்கள். அதே போல வந்து உள்ளாடை உள்ளிட்டு கலைந்து அந்த உள்ளாடை வந்து அவர் கருப்பு கலர் பனியன் அணிந்திருந்ததனால் அதையும் கலட்ட சொல்லி எல்லா இன்னர்ஸையும் கலட்ட சொல்லி அவர்கள் வந்து அந்த சோதனையை மேற்கொள்ளுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கடுமையான வாக்குவாதத்திற்கு பிறகு அவர்கள் வந்து கிளவுஸ் எல்லாம் அணிந்து கொண்டு கைகளை வைத்து அந்த சோதனையை வந்து நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு ரொம்ப சண்டை நடக்கவும் அவர்கள் வந்து அந்த அறையை விட்டு அந்த காவல்துறையானது வெளியேறி இருக்கிறார்கள். இது எந்த வகையிலையும் ஏற்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இது திட்டவட்டமான ஒரு மனித உரிமை மீறல் என்பதை நாங்கள் இந்த நேரத்துல வந்து வன்மையான கண்டனங்களோட பதிவு செய்யறோம். மனித உரிமை ஆணையத்துல வந்து நாங்க எங்க கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ண இருக்கிறோம். இன்றைக்கு வந்து முதல் கட்டமா இங்க நாங்க ஆணையரை சந்திக்க இருக்கிறோம். அதாவது நாங்களும் இதே தான் கேக்குறோம். இந்த வேகத்தை வந்து தமிழ்நாடு காவல்துறை போயிட்டு ஸ்ரீமதி கேஸ்ல காட்டுங்க, வேங்கை வயல்ல காட்டுங்க, இன்னும் அந்த குற்றவாளிகளை பிடிக்க முடியல உங்களால. ஆனா சமூகத்துக்காக சமூக நீதிக்காக தொடர்ந்து இந்திய மாணவர் சங்கம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வந்து இந்தியா முழுவதும் போராட்டங்களை நடத்திட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல சமச்சீர் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான கல்வியில மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட அமைப்பை சார்ந்த ஒரு நபரை வந்து இந்த அளவுக்கு மோசமா நடத்த முடியும், ஒரு பொது வெளியில இருக்கக்கூடிய ஒரு நபரையே நாங்க இப்படி செய்வோம் அப்படின்றத ரொம்ப தைரியமா தமிழ்நாடு காவல்துறையானது செய்து கொண்டிருக்கிறது. இந்த வேகத்தை கொண்டு போய் நீங்க மற்ற விஷயங்களை காட்டுங்க, குற்றவாளிகளை பிடிங்க. பிஜேபி சார்ந்த எத்தனை பாலியல் ரீதியான குற்றவாளிகள் இங்க இன்னும் சுதந்திரமா உலாவிட்டு இருக்காங்க, அவங்கள பிடிக்க வக்கிருக்குதா தமிழ்நாட்டு காவல்துறைக்கு? ஆனா ஜனநாயக ரீதியில போராடும் மாணவர் அமைப்பின் தலைவர்களை இப்படி கேவலப்படுத்துகின்ற ஒரு வேலையை வந்து தமிழ்நாடு அரசாங்கமானது செய்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். அதாவது இது இந்த கேள்வி வந்து நம்ம வந்து எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, ஜனநாயகத்துக்காக போராடுறோம், கல்வி உரிமைக்காக போராடுறோம், மாணவ நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காக போராடுறோம். ஆனா அப்படிப்பட்ட போராளிகளே வந்து இன்னைக்கு இப்படிதான் தமிழ்நாடு காவல்துறை அணுகும்னு சொன்னா இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. எதுக்கு பயப்படணும்? முதல்ல நாங்க என்ன பண்ணிட போறோம்? ஆளுநருக்கு என்ன மாணவர் சமூகத்திலிருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட போறோம்? ஏன் தமிழ்நாடு அரசு ஏன் இன்னைக்கு ஆளுநரை வந்து தங்கத்தட்டில் வச்சு பாதுகாக்கணும்னு நினைக்குது அப்படின்றதுதான் எங்களுக்கு தெரியல. அதாவது தீவிரவாத அமைப்பா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாங்கள் மாணவர் நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எக்காரணத்து கொண்டு எங்க போராட்டத்தை எந்த காலத்திலும் பின்வாங்க போவது கிடையாது. நாங்கள் அதுக்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம்.